முதலீடு செய்த தொகைக்கு இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ரூபாய் 55 கோடி மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார். மதுரை காலவாசலை தலைமையிடமாக செயல்பட்டு வருகிறது வேர்ல்ட் ஷேர்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். இந்த மல்டிலெவல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் பண முதலீடு செய்பவர்களுக்கும் இரட்டிப்பு தொகை வழங்கப்படும் என தெரிவித்தனர். இதனை நம்பி தமிழகம் முழுவதும் இருந்து பலர் முதலீடு செய்துள்ளனர். இதில் குறிப்பிட்ட நாட்களில் இரட்டிப்பாக பணத்தை திரும்பி தந்த நிறுவன உரிமையாளர்கள் மேலும் தங்களுக்கு கீழ் உறுப்பினர்களை சேர்த்து முதலீடு செய்தால் கூடுதல் தொகை தருவதாக ஆசை வார்த்தை தெரிவித்தனர். இதனை நம்பிய முதலீட்டாளர்கள் பலர் தங்களது உறவினர்கள் நண்பர்களிடம் பணம் பெற்று முதலீடு செய்தனர். பிப்ரவரி மாதம் வரை முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தை திரும்பி தந்த உரிமையாளர்கள் அதன் பிறகு பணம் தரவில்லை. அவர்களை தொடர்பு கொண்டபோது எந்த தகவலும் தெரிவிக்காமல் போனை துண்டித்து விட்டனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என அறிந்த முதலீட்டாளர்கள் மதுரை போலீஸ் கமிஷனர் பிரேம் ஆனந்த் சின்ஹாவிடம் புகார் தெரிவித்தனர். இதில் தமிழகம் முழுவதும் 35,000 மேற்பட்டோர் ரூபாய் 55 கோடி வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புகார் தெரிவித்த பவித்ரா கூறியதாவது, மல்டிலெவல் மார்க்கெட்டிங் நிறுவன உரிமையாளர்கள் ஆனந்தி செய்யது, ஃபாரூக் மனோஜ் ஆகியோர் மதுரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். நிறுவனத்தில் எங்களைப் போல் 35,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் பண முதலீடு செய்துள்ளனர். ரூபாய் 2,500 முதல் 10 லட்சம் வரை முதலீடு செய்துள்ளனர். அவர்கள் முதலீட்டிற்கு ஏற்ற பணத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் இரட்டிப்பு செய்து தருவதாக உறுதி கூறியதால் நம்பி நாங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் என பலரிடம் பணம் பெற்று அவர்களிடம் அளித்துள்ளோம். பணத்தை திருப்பி தருமாறு கேட்டால் எங்கள் குடும்பத்தினர் மீது கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தனர். மனோஜ் ஃபரூக் அப்படின்ற பர்சன் மூலமாக தான் ஃபஸ்ட் இந்த கம்பெனி நம்பிக்கை அடிப்படையில் தான் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. காலவாசலில் தான் மதுரையில் ஃப்ளைவர் சார்ஸ் கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூலை 10ஆம்தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் பணம் கொடுத்துட்ருந்தாங்க. ஜனவரியிலேருந்து பணம் வரல, சரியாக கொடுக்கல, நிறைய டேக்ஸ் இஸ்யூஸும் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நிறைய டேக்ஸ் ப்ராப்ளம் கட்டணும், அந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளம், அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏதாவது காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து திரும்ப நாங்கள் வந்து போட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நேரில் போய் பார்க்கும்போது ஆஃபீஸ் பூட்டி இருந்தது. அதுக்கப்புறமா அவர் கடைசியாக வந்து மே மாதம் பேசும்போது இந்த மாதிரி நான் கட்டின பணத்தை கொடுத்துட்றேன், என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ணவும் முடியல, நாங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்கல. எவ்வளோ அமௌண்ட்டுமா போட்டுக்கோங்க? டோட்டலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக 60 கோடி ரூபாய். 30,000 பேர் இருக்காங்க சார். 30,000 பேர் இருக்காங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு சார், காண்டாக்டே பண்ண முடியல. கடைசியாக மே மாதம் பேசும்போது நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல. காண்டாக்ட் சுவிச் ஆஃபில் இருக்குது சார் ஃபோனு. மெசேஜ் பண்ண ஆமாம் சார், ஆள் வீட்டில் இல்லை. பணத்தை வந்து 120 நாளில் மல்டிபிள் பண்ணி கொடுக்குறேன், டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். ஃப்ளைஓவர் வேர்ல்டு ஷேர்ஸ்னு சொல்லிட்டு மதுரை சிம் நம்ம எங்கே சொல்கிறது காலவாசலில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் சேர சேர உங்களுக்கு வந்து பணம் டபுள் ஆகி ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து 2,500 ரூபா கட்டி 5,000 ரூபா கட்டி இன்னொரு ஆளை சேர்த்து விட்டால் 2,500 ரூபா பணம் மாதிரி. இல்லை பெரிய லாட்டு வந்து ஒரு 16 லட்சம். என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு 20 டீம் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மோர் தென் 55 க்ரோர்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பணத்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு அவங்க நல்லா என்ன சொல்கிறது வால்வோ காரு, பிஎம்டபிள்யூ இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டு ஃப்ரீ ஆகிட்டாங்க. மக்களுக்கு எந்த பதிலும் சொல்ல அந்த பணத்தையும் தரல. ஆஃபீஸ் இப்போ மூடி இருக்குது, அவங்க செல்லெல்லாம் சுவிச் ஆஃபில் இருக்குது சார். எவ்வளோ அமௌண்ட்டு சார்? 55 கோடி சார். 30,000 பேர் சார். எந்தெந்த ஊர்ல இருந்து? தமிழ்நாடு ஃபுல்லாக சார். திண்டுக்கல், திருச்சி, கரூர், தருமபுரி, மதுரை, அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சார். 1,000 ரூபா போட்டால் 2,000 ரூபா கிடைக்குன்னு ஆசைப்பட்டு தான் போட்டிருக்காங்க. ஆமாம், தலைமுறை இருக்காங்க. அவங்க எல்லாமே தலைமுறை இருக்காங்க சார். எல்லாமே செல்லெல்லாம் சுவிச் ஆஃபில் இருக்குது, யாருமே எந்த பதிலும் சொல்லலை. ரிட்டர்ன் தரேன் ரிட்டர்ன் தரேன்னு இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்குல்ல சார், அவங்களுக்கு ஒரு வேலெட் வச்சுருக்காங்க. அதில் அவங்க சேர்க்க கமிஷன் வரும். அந்த கமிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 52 லட்சம், 55 லட்சம், 20, 30 லட்சம், 40 லட்சம் இருக்குது. அந்த வேலெட்டையும் அவங்க அப்படியே வச்சுட்டாங்க. கேட்டால் நாங்கள் வந்து இது ஷேர்ஸை வந்து எங்கே பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கிரிப்டோ காயினில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல. வாங்குற பணத்தை வாங்கி ஒரு 10 பேர்த்திட்ட வாங்குறது, ஒரு 10 பேர்த்திட்ட கொடுத்துறது, அப்புறம் 20 பேர்த்திட்ட வாங்குறது, ஒரு 5 பேர்த்திட்ட தருது. இது ஒரு டைமில் போய் அவங்க நிற்கவும் லாக் பண்ணவும் அவங்க அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அப்ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். என்னோடய பேர் ஜேம்ஸ், அட்வொகேட் சார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.